ஆனா ராஜனா ஷாக் அடிக்கிறது அவசியம்தான். அந்த ஷாக் தான் நம்ம கல்யாணம் ஆனவங்கன்னு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்றேன்னா, பிரக்யா எனக்கு கொடுத்த ஷாக்கில் தான் என்னோட மெமரி எனக்கு திரும்ப வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இவன் என் பொண்டாட்டின்னு அப்போதான் தெரிஞ்சுது. இங்கே பாரு பிரபா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, கல்யாணம் ஆன ஒரு வருஷம் வாரண்டிலேயே போயிடும். யூ என்ஜாய் தட். அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் வாரண்டியை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். என்ன சொல்ற? அப்படியே ரெண்டாவது வருஷமும் போயிடும். ரெண்டாவது வருஷம் நாலாவது வருஷம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அஞ்சாவது வருஷத்துல இருந்து என்ன பண்ணணும்னு உனக்கு டவுட்டா இருந்தா நேரா என்கிட்ட வா, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னு புரியல. உனக்கு என்ன புரியலமா? நீ ஏதாவது பண்றியா? டான்ஸ். ஓ, டான்ஸா? நைஸ். அம்மா நீ பாட்டு போடுங்க, நான் டான்ஸ் ஆடுறேன். ஆ, எந்த பாட்டு போடணும்? அதான் மை என்னோட ஃபேவரட் பாட்டு. ஆ, போடுறேன் போடுறேன். கம் ஆன் கம் ஆன். மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே தீவா, மொர்ராக்கா மட்ராக்கா தாவி ஆடும் பூவா. அழுலமா, சந்தோஷத்துல கண்ணீர் வருது. ரொம்ப நாள் கழிச்சு என்னோட குடும்பம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குற எல்லாதான் அதான் அழுக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த சந்தோஷம் போகாம நீங்க தான் பாத்துக்கணும். இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறது உங்க ரெண்டு பேரோட பொறுப்பு தான். இங்க பாருங்க, நாளைக்கு நான் இருப்பனோ மாட்டனோ எனக்கே தெரியாது. பாட்டி, என்ன நீங்க சந்தோஷமான நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு பாட்டி. நிறைய எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நீ எனக்கு ஒரு கொள்ளு பேரணியோ இல்ல கொள்ளு பேத்தியையோ சீக்கிரமா கொடு, போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்புறம் உனக்கு நான் ஒன்னும் தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர்ல யார் எனக்கு முதல் சந்தோஷமான செய்தி கொடுக்கறாங்களோ அவங்க தான் எல்லாரையும் விட எனக்கு நல்ல மருமகளா இருப்பாங்க. என்ன? பாட்டி, எல்லார விட நல்ல மருமக பிரக்யா அக்கா மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரக்யா அக்கா தான் எனக்கு அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவரும் நானும் இங்க இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவங்க தான் பாட்டி. போதும் த்ரிஷா, ரொம்ப புகழ வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இருக்கா அக்கா? இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். சரி, இங்க பாரு, இதுக்கப்புறமும் இந்த குடும்பம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது உன்னோட பொறுப்பும் தான். கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன்க்கா. அப்படியே உங்களை மாதிரி. ஆலியா, ஆலியா, நீ என்ன தேடிட்டு இருக்க? என்ன தேடுறன்னு கேக்குறல்ல, சொல்ல. பேசாமரு. என்னது இது? விஷம். விஷமா? ஆலியா, ஆலியா, நீ நல்லதானே இருக்க? சீ ஆலியா, ஐ நோ நீ டிப்ரெஷன்ல இருக்க, ஆனா இதுக்காக நீ தற்கொலை எல்லாம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்ன கேள. ஷட் அப். இந்த விஷம் எனக்காக இல்ல, அந்த த்ரிஷாக்காக. நீ த்ரிஷாவை கொல்ல போறியா? அதான் தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குற? அவளை கொல்லாம வேற யார கொல்லுவேன்?
அவள உயிர் வாழவே கூடாது. அண்ட் அந்த பொண்ணி எல்லா வேலையும் ஏடா குடமா பண்றவ, இந்த வேலையை மட்டும்தான் உருப்படியா செஞ்சிருக்கா. அந்த த்ரிஷாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. எவ்வளவு நாளைக்கு தான் நான் அவங்கள விலைக்கு வச்சிருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இல்ல தானு? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு விஷத்தை கொடுத்து அவளை கொன்னே ஆகணும். அவளை ஒரேடியா முடிச்சிடணும். நீ அவளை இன்னைக்கு கொன்னுடுவியா? எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல தானு. பொதுவா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள பாலோட வந்து அந்த பாலை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிப்பாங்க. ஆனா இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் டிஃப்ரெண்டா இருக்க போது. அவ முதல்ல இந்த விஷத்தை குடிக்க போறா. நீ பார்த்துட்டே அவங்க ஃபர்ஸ்ட் நைட்க்கு டெக்கரேட் பண்ணியிருக்கிற ஃபிளாஸ். நாளைக்கு காலையில அவளோட பொணத்து மேல அதை போடலைன்னா அப்புறம் என் பேர் ஆலியா கிடையாது. என் பேரு ஆலியா கிடையாது. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் இருவர் கண்ணுக்கும் அதே நிலா. இவங்க எல்லாம் எவ்வளவு சோகமா இருந்திருப்பாங்க தெரியுமா? ஆனா இதுல கொஞ்சம் கிரெடிட்ட குண்டச்சிக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவ சொன்னதை கேட்டுதானே நீ இங்க வந்திருக்க. என்ன பிரபா, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுல இருந்து நீ ஏன் கூடயே இருக்கணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தின எல்லா விஷயங்களும் நிறைவேறிடுச்சு, ஆனா இது மட்டும் நிறைவேறாம இருந்துச்சு. தேங்க் காட், இப்ப அதுவும் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா நான் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுப்பேன், நீ நான் சொன்னதை கேட்டு இங்க வரவே இல்லை. பிரக்யா பேச்ச கேட்ட வந்திருக்க. நீ நான் சொல்றது கேட்டிருந்தா என் தம்பியா வந்திருப்ப. இப்ப மச்சானா வந்திருக்க. மச்சான் மச்சான் மச்சான். உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் உன் கூட இல்லைன்னா அப்புறம் நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. என்னடா நீ, நான் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்க, நீ சாகிறத பத்தி பேசிட்டு இருக்க. சரி, நீ மட்டும் என்னமா இவ்வளவு பெரிய விஷயத்த சும்மா சிரிப்புல மறைச்சிடுற? அதுக்கு என்ன விஷயம்? இங்க பாரு அபி, உன் மேல நடந்த அந்த அட்டாக்க நீ லைட்டா எடுத்துக்க கூடாது. போயிடலாம். என்ன நிக்கிற, கதவு மூடு. மொத்த குடும்பமும் கீழே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல வேளை பொண்ணி, நீ வந்துட்ட. ஆலியா ஒரு பிளான் போட்டிருக்கா, அது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். ஒருவேளை நீங்க த்ரிஷா செத்துட்டா ஆலியோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். செத்துட்டாவா? அப்படின்னா செத்துட்டானா? செத்துட்டாதா? ஒருவேளை த்ரிஷா செத்துட்டா ஆலியா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்ரெஸ் ஆகி உட்கார மாட்டாள்? பிரபாவும் த்ரிஷாவும் ஒன்னாயிடுவாங்களோ அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது, எந்த டிப்ரெஷனும் இருக்காது. ஒருவேளை த்ரிஷா செத்துட்டா பாவும் பிரபா தனி ஆளாயிடுவான். அப்படி தனியா இருக்கிறவனுக்கு என்ன தேவை? துணை தானே? அண்ட் அந்த துணையா நம்ம ஆலியா இருப்பா. You know what? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இவையே இவ்வளவு முட்டாளா இருக்கா, எதுக்கு அவள் இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நீ பெரிய புத்திசாலிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அவ வேற எங்கேயாவது போயிருந்தா, யூனோ, ஆலியாவுக்கு அவளை கொல்ல கஷ்டமா இருந்திருக்கும். எப்படி கொல்லுவா சொல்லு? இப்ப நீயே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அண்ட் இந்த வீட்டுல ஒரு நாய் கூட.
நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எந்த பொருள் இந்த வீட்ல எங்க இருக்குன்னு நல்லாவே தெரியும். சோ கொல்ற வேலை ரொம்ப ஈஸியா போயிடும் இல்லையா அலியா? எஸ், யூ ஆர் ரைட். தேங்க் யூ. இதெல்லாமே உன்னால தான் நடந்திருக்கு. இனிமே அந்த த்ரிஷா தப்பிக்க முடியாது. எப்படின்னு தெரியுமா? இதோ இதாலதான் இந்த விஷத்தை நான் அந்த த்ரிஷாவுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருவேன். இத கொஞ்சம் கொஞ்சமா அவ குடிக்க அவ உடம்புல இருந்து உயிர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிடும். எவ்வளவு நல்லா இருக்கும்ல? இது எல்லாமே ஒன்னாலதான். சூப்பர் பிளான். நீ வேணா பாத்துட்டே. இதுக்கப்புறம் அந்த த்ரிஷாவால என் பிரபா கிட்ட நெருங்கவே முடியாது. அவ செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாவே அவ பிரபா விட்டு போயிடுவான். அப்பதான் என்னோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் லைவ் டெலிகாஸ்ட்ல பார்க்க நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனிதிங். அதனால நான் போக போறேன். இல்ல இல்ல அலியா, ஐலா இங்க பாரு. அப்புறம் அப்புறம் நீ கொலகாரி ஆயிடுவ. ஐ டோன்ட் கேர். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை பொண்ணி. நான் இதை விட பெரிய பெரிய வேலை எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு இதெல்லாம் சிம்பிள். அது மட்டும் இல்ல, உனக்கு தெரியும்ல பிரபா கூட சேர்ந்து எவ்வளையும் என்னால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது த்ரிஷா அவளை மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா? இந்த விஷயத்த பாக்குறியா? நல்லா பாரு. இதை நான் த்ரிஷாக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், மொத்த ஃபேமிலிக்கும் கொடுத்துருவேன். பாத்தியா தானோ, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. த்ரிஷா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவளுக்கு வெல்கம் பார்ட்டி வேற கொடுக்குறாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ பாத்துக்கிட்டே இரு. வீட்ல இருக்கிற எல்லாருமே அவளோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக டெக்கரேட் பண்ண பார்த்தாங்கல்ல. இப்போ அவங்களோட பொணத்துக்கு எல்லாருமே டெக்கரேட் பண்ற மாதிரி நான் பண்றேன் பாரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. என் பிரபாவோட கைய அந்த த்ரிஷா பிடிச்சால அப்போ கண்டிப்பா அவ செத்துதானே ஆகணும். இடியட், எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவ. இப்போ த்ரிஷா செத்து போயிட்டானா அப்புறம் தெரியும் பிரபாக்கு. எனக்கு அப்போ சந்தோஷமா இருக்கும். என்ன அழ விட்டுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இந்த விஷத்தை குடிச்ச உடனே அந்த த்ரிஷா செத்து போயிடுவா இல்ல பொன்னி? அப்போ என் பிரபா அவளோட பொணத்தை அவனோட தோல்ல தூக்கி போட்டுட்டு போவான்ல. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். கட்ட மேல இருக்கிற அவளோட பொணத்தை பிரபா சுத்தி சுத்தி வருவான்ல. அப்ப அவனோட அந்த 7 அடி அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். பிரபா எனக்கு மட்டும்தான் சொந்தமாவா? எனக்கு மட்டும். கடவுளே, என்ன நடக்குதுங்க? எனக்கு முன்னாடியே த்ரிஷாவை கொல்ல இவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, நாளைக்கு அவளோட காரியத்தை அப்புறமா பார்க்கலாம். இன்னைக்கு அவ சாகிறத நாம லைவ் ஷோவா பார்க்கலாம். வேணும்னா அவ ரூம்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாமா? தட்ஸ் ஆல்சோ எ குட் ஐடியா. அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிடுறேன். இல்ல, இது ரொம்ப தப்பு. பிரபாக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. இப்பதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திருக்கான். இந்த ஆலியா அதையும் அழிச்சிடலான்னு பாக்குறான். பிரபா என்னோட தம்பி, என்னோட எல்லா கஷ்டத்திலயும் அவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கான். நான் பிரபாக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். த்ரிஷா என்ன அக்காவை நினைக்கிறான். எனக்கும் அவளை பார்க்கும்போது என் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. பாவம், அம்மாவுக்கு நடந்தது நான் த்ரிஷாவுக்கு நடக்க விட மாட்டேன். நான் என் உயிரை கொடுக்கவும் ரெடியா இருக்கேன். த்ரிஷாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரி, சீக்கிரமா போய் மருந்து சாப்பிடணும். இல்லைன்னா பிரக்யா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். அட த்ரிஷா, வாமா வாங்க பாட்டி. பிரக்யாக்கு அவங்க எல்லாரையும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கன்னா உயிர். நீங்களும் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. அவ எங்க மேல அவ்வளவு அன்பு காட்டியிருக்கா. எங்களுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க. எல்லா கஷ்டத்துல இருந்தும் அபிய மட்டும் இல்ல, எங்க எல்லாரையும் கூட காப்பாத்திருக்கா. அதனாலதான் எங்க எல்லாருக்கும் பிரக்யானா அவ்வளவு உயிர். பிரக்யானா நம்பிக்கை. எவ்வளவு தடவை அபிக்கு கவசமா இருந்திருக்கான்னு தெரியுமா? ஆமா த்ரிஷா, எவ்வளவு தடவை அபிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் பிரக்யா கூப்பிடாம இருந்திருந்தா அப்புறம்
எங்க அபி என்ன ஆயிருப்பானே தெரியாது. என்ன என்ன சொல்றீங்க? இன்னைக்கு அட்டாக் நடந்தது உண்மையா? ஆமா, நீ என்ன நினைச்ச? இல்ல இல்ல இந்த பாட்டி, பிரக்யாக்கு தான் எங்களை இங்க வர வைக்கிறதுக்காக இதெல்லாம். ஓ நோ, என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நான் அக்கா கிட்ட போய் பேசுறேன். வாங்க பாட்டி. வாமா. நான் ஆலியாவை தடுத்தே ஆகணும். அதுக்கு என் ரூபத்தை நான் மாத்தியே ஆகணும். நான் பொன்னி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப பிரக்யாவை மாறி ஆலியாவுக்கு பதிலடி கொடுக்கணும். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இன்னைக்கு நீங்க அபி என்ன மேல அட்டாக் நடந்ததுன்னு சொன்னதை நீங்க எங்களை இங்க வர வைக்கிறதுக்காக சொன்னதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க சொன்னது உண்மைன்னு. ஆமா, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப எந்த பயமும் இல்ல. எப்படி என்னால கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க என்ன உங்களோட தங்கச்சின்னு சொன்னீங்க. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ணாம என்ன வெளியால ஆக்கிட்டீங்களேக்கா? இல்ல இல்ல த்ரிஷா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னா ப்ளீஸ் நீங்க ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பிரபா உங்க கூட எல்லா பிரச்சனையிலயும் துணையா இருந்தாரு, அதே மாதிரி நானும் இன்னையில இருந்து எல்லா பிரச்சனையிலயும் உங்க கூடவே இருப்பேன்கா. அவர் அவரோட ஃபேமிலிய பத்தி பேசினதை விட அதிகமா உங்களையும் அபியனவ பத்தி மட்டும்தான் அதிகமா பேசியிருக்காரு. இங்க பாருங்கக்கா, நான் வெறும் பேச்சுக்காக உங்களை அக்கான்னு கூப்பிடல. உங்களை என்னோட கூட பிறந்தவளா தான் பாக்குறேன். நீங்களும் என்ன உங்க கூட பிறந்தவளா பாத்தீங்கன்னா, சோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? நானும் உன்னை என்னோட தங்கச்சியா தான் நினைக்கிறேன் மனசார. மனசார, உன்னோட எனக்கு உறவு ஏற்பட்டிருக்க. இந்த உறவுக்காக நான் என்ன பண்ணவும் தயாரா இருக்கேன். த்ரிஷா வரேங்க. அக்கா அவர் என்ன கூப்பிடுறாரு, நான் இதோ வந்துடுறேன். நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் த்ரிஷாவை காப்பாத்துறதுக்காக நான் பிரக்யாவை மாறிதான் ஆகணும். ஆலியா கிட்ட நான் பொண்ணி இல்ல, நான் பிரக்யாங்கிற விஷயத்த சொல்லணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளால இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன்னு சொல்லணும். எப்படியோ நீ வந்துட்ட, உன் புருஷனை நீ காப்பாத்திடுவேன். என் பசங்களை யார் காப்பாத்துவா சொல்லு? நான் இப்ப சொல்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, பெரிய ஆபத்தே வந்தாலும், எது நடந்தாலும், நீங்க கட்டாயத்துல இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நீங்க தான் பிரக்யாங்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, இந்த பொய் தான் மூணு பேருக்கு கவசம் மாதிரி. ஒன்னு உங்க புருஷன் அபிஷேக், இன்னொன்னு என் ரெண்டு பசங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நீங்க இப்ப ஒரு சத்தியம் பண்ணுங்க, என் பசங்க கிடைக்கிற வரைக்கும் நீங்க தான் பிரக்யாங்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. கடவுளே, என்னை ஏன் இப்படி மாட்டி விட்டுட்டீங்க? ஒரு பக்கம் த்ரிஷாவோட உயிர் ஆபத்துல இருக்கு, இன்னொரு பக்கம் பொன்னியோட பசங்க உயிர், ஒரு பக்கம் த்ரிஷாவோட உறவு, இன்னொரு பக்கம் பொன்னிக்கு பண்ண சத்தியம். நான் இப்ப என்ன பண்றது? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. ஆனா மேம், அது என்ன ஆனா உன ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல இங்க இருந்து போ. நான் ஏதாவது பிளான் பண்ணி ஆலியா என் பேச்ச கேட்கற மாதிரி பண்ணணும். உண்மை என்னங்கிறது தெரியாமலேயே அவ நான் சொல்றத கேட்கற மாதிரி பண்ணணும். யார் அது கேக்குறல்ல? யார் அது? Thank you.
அவளை பார்த்தா ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆலியாவோட இந்த பயத்தை நான் பயன்படுத்திக்கிட்டா என்னால த்ரிஷாவை காப்பாத்த முடியும். உன்னை பார்க்கும்போது என் வயிறு எப்படி எரியுதுன்னு உனக்கு தெரியல த்ரிஷா. இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் நீ தெரிஞ்சுக்குவேன். நீ சாகிறத யாராலையும் தடுக்க முடியாது, பிரபாவால கூட தடுக்க முடியாது.